ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சிங்குலர் ப்ளூரல் ரூல் நம்பர் 4 சிங்குலர் ப்ளூரல் ரூல்ஸ்ல ஆல்ரெடி 3 ரூல்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரே இன்னைக்கு ரூல் நம்பர் 4 பார்க்கலாம் அதாவது ஒரு சிங்குலர் வேர்ட் ப்ளூரலா மாறப்ப என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அதுல ரூல் நம்பர் 4 ஒரு வேர்ட் சவுண்ட்ல முடியும் போது அந்த வேர்ட்ல இருக்க ஃப் சவுண்ட் இருக்க லெட்டர் எஃப் ஒமிட் பண்ணிட்டு நம்ம VES ஆட் பண்ணணும் S னா சிங்குலர் T னா ப்ளூரல் இப்ப பாருங்க wolf அப்படிங்கற வேர்ட்ல ஃப் அப்படிங்கற லெட்டரை ஒமிட் பண்ணிட்டு we add VES wolves அப்படின்னு எழுதணும்னா அந்த வேர்ட் ப்ளூரலா மாறிடும் இப்போ இந்த எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை ரீட் பண்ணி பார்க்கலாம் நைஃப் நைஃப்ஸ் எஃப்இன்னு முடிஞ்சாலும் ஃப் சவுண்டு தான் ஸோ எஃப்இயும் நம்ம என்ன பண்ணணும் ஒமிட் பண்ணிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணணும் தீஃப் தீவ்ஸ் வைஃப் வைஃப்ஸ் இதுதான் ரூல் நம்பர் 4ல நம்ம பார்க்கக்கூடிய ரூல் அதாவது எஃப்ஐ ஒமிட் பண்ணிட்டு வி ஆட் விஇஎஸ் இந்த ரூலை பேஸ் பண்ணி ஒரு சில ஒர்க் ஷீட்ஸை ரெடி பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மைண்டில் பதியும் ஒர்க் ஷீட் நம்பர் 1 ரைட் சிங்குலர் ப்ளூரல் நவுன்ஸ் கிவன் இன் த பாக்ஸ் அதாவது ஒரு சில சிங்குலர் ப்ளூரல் வேர்ட்ஸு மேலே எழுதியிருக்கேன் அந்த வேர்ட் சிங்குலர் அதோடைய ப்ளூரல் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணி இந்த பாக்ஸில் நம்ம எழுதணும் இப்போ பாருங்க வுல்ஃப் இந்த வுல்ஃபோட ப்ளூரல் நவுன் எது எஸ் ஃப் ஒமிட் பண்ணிட்டு வி ஆர் விஇஎஸ் ஸோ வுல்ஃபையும் வுல்ஃபையும் நம்ம என்ன பண்ணணும் இந்த பாக்ஸில் எழுதணும் அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாமா ஓகே இப்போ பாருங்க நான் எழுதிட்டேன் இங்கே இருக்க சிங்குலர் ப்ளூரல் வேர்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சு நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக உங்கள் மைண்டில் ரூல் நம்பர் 4 எஃப்ஐ ஒமிட் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணுறது மைண்டில் பதியும் அடுத்து ஒர்க் ஷீட் நம்பர் 2 and 3 பார்க்கலாம் 2ல பாருங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரூல்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு இருக்கிற மாதிரி இருக்க வேர்ட்ஸை நான் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன் இப்போ பாருங்கள் ட்ரீ இதோட ப்ளூரல் என்ன ட்ரீஸ் ஒன்லி வி ஆட் எஸ் அடுத்த வேர்டு பாருங்கள் டாக்ஸ் டாக்ஸஸ் சி சவுண்டில் முடியுது ஸோ வி ஆட் இஎஸ் நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள் ஃப்ளஷ் ஷு சவுண்டில் முடிஞ்சால் நம்ம அந்த வேர்டு கூட என்ன ஆட் பண்ணணும் இஎஸ் இது உங்களுக்கு மறந்துருந்தால் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும் அடுத்து பாருங்கள் பாய் வவில் ஒய் அதாவது ஏஇஐஓயு ஒய்க்கு முன்னாடி இருந்தால் வி ஆட் ஒன்லி எஸ் ஃபேமிலி இதில் பாருங்கள் ஒய்க்கு முன்னாடி கான்சோனன்ட் லெட்டர் வந்திருக்கு ஸோ வி ஆட் ஐஇஎஸ் அடுத்து பாருங்கள் காஃப் இல்லை எஃப் ஒமிட் பண்ணிவிட்டு வி ஆட் இஎஸ் மேட்ச் சி சவுண்டில் முடியுது ஸோ வி ஆட் இஎஸ் மேங்கோ அ சவுண்டில் முடியுது ஸோ வி ஆட் இஎஸ் இந்த மாதிரி எல்லா ரூல்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்கமா நான் எழுதியிருக்கேன் அடுத்து ஒர்க் ஷீட் நம்பர் 3ல பாருங்கள் கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் த கரெக்ட் ப்ளூரல் வேர்ட்ஸ் அதாவது இந்த சென்டென்ஸில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க ஹிண்ட்டு வேர்டை நம்ம ப்ளூரலாக மாற்றி எழுதணும் தேர் ஆர் 7 டேஷ் இன் த ரேக் நைஃப் நைஃப் எப்படி ப்ளூரல் எழுதுறது எஃப்ஐ ஒமிட் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணணும் ஸோ விஇஎஸ் ஆட் பண்ணி எழுதலாம் எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஆன்சர் எழுதலாம் ராஜி இஸ் 2 old ஹிண்ட்டோட வந்து இயர் கொடுத்துருக்காங்க இயருக்கு ஒன்லி வி ஆட் எஸ் ஸோ ராஜி இஸ் 2 old உங்களுக்கு மற்ற ரூல்ஸ் எல்லாம் மறந்துருந்தால் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் பார்த்துக்குங்க தீஸ் ஆர் மை ஸ்கூல் டேஷ் பஸ் வி ஆர் இஎஸ் பஸ்ஸஸ் ஐ ஹாவ் 10 கேண்டி கான்சனன்ட் ஒய் வந்திருக்கு ஸோ ஒய்யை ஒமிட் பண்ணிவிட்டு
நம்ம ஐஇஎஸ் சேர்க்கணும். கேண்டிஸ், ஐ ஹாவ் 10 கேண்டிஸ். இந்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஒர்க் ஷீட் நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸும் மிக்ஸ் பண்ண வேர்ட்ஸ் இருக்குது. இதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சிங்குலர் நவுனை ப்ளூரலாக மாற்றி எழுதணும். மேக் ஈச் நவுன் ப்ளூரல் கிவன் இன் த ப்ளூரல் கேட்டகரிஸ், அதாவது இந்த நவுன்ஸை ப்ளூரலாக மாற்றி அது எந்த கேட்டகரியில் வருமோ அதில் எழுதணும். ஆட் எஸ்ஸா இல்லை இஎஸ் ஆட் பண்ணுற நவுனா இல்லை வவல் வையா கான்சனன்ட் வையா இல்லை எஃப் ஒமிட் பண்ணிவிட்டு விஇஎஸ் சேர்க்கறதா எது அப்படின்றது மேலே இருக்க நவுனை கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு வேர்டை ரீட் பண்ணலாம். ரீட் பண்ண அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இதை கரெக்டாக நம்ம கேட்டகரி வைஸாக பிரித்து எழுத போகிறோம். ஓகேவா? எழுதுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேர்டாக ரீட் பண்ணி அது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரீட் பண்ணலாம். பென்னி, இது வாயில் முடியுது, கண்டிப்பாக வவ்வல் ஆர் கான்சனன்ட் வாயில் வரும். பர்சன், இது ஒன்லி ஆட் எஸ் கொடுக்கக்கூடிய வேர்டு. ஃபேக்ஸ், டிஷ், இது வந்து வேறு கேட்டகரியில் வரும். கவ். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட் வந்து கேர்ள். இந்த நாலு நவுனும் ஒன்லி ஆட் எஸ் அந்த கேட்டகரியில் வரக்கூடிய நவுன்ஸ். ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து ப்ரௌன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆட் இஎஸ் கேட்டகரியில் வரக்கூடிய வேர்ட்ஸை இந்த எல்லோ கலரில் நான் அண்டர்லைன் பண்ண போகிறேன். ஒரு வேர்ட் சிங்குலராக இருந்து ப்ளூரலாக மாறணும் அப்படின்னா இச் அண்ட் டபுள்எஸ் சவுண்டில் முடிஞ்சால் அந்த வேர்டுக்கு நம்ம இஎஸ் ஆட் பண்ணி ப்ளூரலாக மாற்றணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஆர்ச், ஃபேக்ஸ், டிஷ் அண்ட் தென் கிளாஸ். இது எல்லாமே செகண்ட் கேட்டகரி, அதாவது ஆட் இஎஸ் அதாவது அந்த நவுனை ப்ளூரலாக மாற்றுறப்போ இஎஸ் ஆட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை நான் எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வவல் வை. வவல்னா என்ன சொல்லியிருக்கேன், வைக்கு முன்னாடி ஏஇஐஓயு இந்த அஞ்சு லெட்டர் இருந்தால் அதுதான் வவல் வை வேர்டு. ஒன்லி வி ஆட் எஸ் அந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணியாச்சு. கை, டே, டாய் அண்ட் பாய் இந்த நாலு நவுனும் வவல் வயில் வரக்கூடிய கேட்டகரி வேர்ட்ஸ் இப்போ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து கான்சனன்ட் வை, அதாவது ஒரு வேர்ட் வைக்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர் இருந்தால் அந்த வேர்டை ப்ளூரலாக மாற்றுறப்ப வையை ஒமிட் பண்ணிவிட்டு வி ஆர் ஐஇஎஸ் இதுதான் அந்த ரூல் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே நான் இப்போது மார்க் பண்ணிட்டேன், செப்பரேட் கலரில் மார்க் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிறது என்னது, ஃப் சவுண்டு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். சரிங்களா? இந்த வேர்ட்ஸை அடுத்த கேட்டகரியில் நம்ம மார்க் பண்ணலாம், வேற ஏதாவது ஒரு கலர்ஸை வச்சு மார்க் பண்ணலாம். இப்போ எல்லா கேட்டகரி வேர்ட்ஸும் எடுத்து அந்தந்த கேட்டகரியில் ப்ளூரலாக மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒன்லி ஆட் எஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் பர்சன், பர்சன்ஸ், ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல்ஸ், கவ், கவ்ஸ், கேர்ள், கேர்ள்ஸ். அடுத்து ஆட் இஎஸ் வரக்கூடிய வேர்ட்ஸ் ஆர்ச்சர்ஸ், ஃபேக்ஸஸ், டிஷ்ஷஸ், கிளாஸஸ். வவல் ஒய் ஆட் எஸ், ஒன்லி எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணணும். கைஸ், டேஸ், டாய்ஸ், பாய்ஸ். கன்சனன்ட் வயில் ஒய்யை ஒமிட் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். பென்னிஸ், ஆர்மிஸ், ஹிஸ்டரிஸ், ஃப்ளைஸ். ஃப் சவுண்டை முடியக்கூடிய வேர்ட்ஸை ஃபோ ஒமிட் பண்ணிவிட்டு வி ஆட் விஇஎஸ், லீவ்ஸ், உல்ஃப்ஸ் அண்ட் லீவ்ஸ். இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷீட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சிங்குலர் ப்ளூரல் ரொம்ப ஈஸின்னு உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஈஸியாக ஒரு நவுனை ப்ளூரலாக மாற்றிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரூலை பார்க்கலாம்.
இப்பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.